ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய பாம்பே ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹல்வா ரெசிபியை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்பவே ஈஸியாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரியா குக்கிங் அண்ட் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி பாம்பே ஹல்வா செய்கிறதுக்கு ஒரு ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு நான் முக்கால் கப் தண்ணி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் தண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் வராத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. சீக்கிரமாக கலந்துடும். இப்போ இந்த மிக்ஸை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஹல்வா செய்யறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஹாஃப் கப் சுகர் எடுத்துருக்கேன். ஹாஃப் கப் சுகருக்கு நான் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விடுறேன். ஒரு கரண்டியால் நல்லா கலக்கி விடுங்க. சுகர் கரைஞ்சால் மட்டும் போதும், இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். மிக்ஸை ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு இதில் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. சிம்மிலேயே வச்சு நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். நல்லா கை எடுக்காமல் கலக்கி விடுங்க. பாருங்கள், லைட்டாக இப்போ அந்த கெட்டியான பதம் வருது. நல்லா கலக்கிட்டே இருங்க. கட்டி ஆயிரும், நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. நீங்கள் கலக்கிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கலக்கி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள் கிட்டே குங்குமப்பூ இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஃபுட் கலர் எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக கலங்கிருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான நெய் நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஹல்வாவுக்கு மொத்தமாகவே நம்ம 2 ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன் நெய் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த ஹல்வாக்கான பதம் பார்த்திங்கன்னா கடாயில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். கடைசியாக ஒரு 10 முந்திரி பருப்பை நாம் 1/2 மாவு உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹல்வா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் ஏதாவது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் ஹல்வா நமக்கு நல்லா ஒட்டாமல் வரும். நம்ம செஞ்சு வச்ச ஹல்வாவை இதில் வந்து பூர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஹல்வா வந்து விலகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும், இல்லைன்னா உங்களுக்கு புட்டிங் மாதிரி ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நெய் தடவின ட்ரேயில் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை நட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஹல்வாவை நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஹல்வாவை ஊற்றிட்டு கூட நீங்கள் ட்ரை நட்ஸை மேலே போர் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். நான் இன்றைக்கி கொஞ்சமாக முந்திரி பருப்பு உடச்சி மேலே அப்படியே தூவி விட்டுக்கிறேன். 1 ஹவருக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு அப்படியே விட்டுருங்க. 1 ஹவர்லேயே சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே ஓரங்கள்லாம் நல்லா வெட்டுருச்சு. இருந்தாலுமே நீங்கள் ஒரு கத்தி வச்சு லைட்டாக அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க. லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு எடுங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான பாம்பே ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை திருப்பி இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஹல்வா ரெடி ஆயிடுச்சுன்ட்டு பாருங்கள். நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. கொஞ்சமாக கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள், அமுத்துனாவே நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பாம்பே ஹல்வா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரியா குக்கிங் அண்ட் ப்ளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.